வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் ஆதிலட்சுமி பர்னிச்சர் கடையில இருந்துங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிலட்சுமி பர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லயே பஸ் விட்டு நிக்கிற இடத்துலயே இருக்குதுங்க. இங்க ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வெப்பட முனிப்பொங்கல்கிட்ட ஒரு பிரான்ச் இருக்குதுங்க, ஈரோடு பெரிய வளசு 4 ரோட்ல ஒரு பிரான்ச் இருக்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவியை பத்தி பார்க்க போறோங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பர்னிச்சர் பண்றோம், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்கு, ஃபர்னிச்சர்னு எல்லா ஐட்டமும் தயார் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து எலக்ட்ரானிக் செக்ஷனில் இருக்கிறோம். இங்கே வந்து டிவி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்இடி டிவியை பார்க்க போகிறோம். இப்போ டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 19 இன்ச்சு டிவியிலேருந்து 65 இன்ச்சு டிவி வரைக்கும் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட 19 இன்ச்சு டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டுங்க. இன்னும் ஆதிலட்சுமி பர்னிச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்இடி டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம். ஆன்லைன் விலையோட கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்ருக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு ஹோம் தேட்டருக்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த டிவிக்குன்னு ஆஃபர் போட்டிருக்குறோம். ஹோம் தேட்டரு, கோல்டு காயினு, சில்வர் காயின்னு அந்த மாதிரி வந்து ஆஃபர் போட்டிருக்குறோம். அது எல்லாமே கொடுத்துட்ருக்குறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர், இப்போ எல்லாமே ஃபீச்சர் பார்க்க போகிறோம். எல்லா டிவியினுடைய ஃபீச்சரும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, அதில் வந்து கூகுள் டிவி இருக்குது, சோனி கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சருமே இருக்குது. நம்ம மொபைல்லேருந்து ஷேர் பண்ணி பார்க்குறது, யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸு எல்லாமே இருக்குது அதில். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எடுக்கிறீங்க அப்படின்னா ரூமுனுடைய சைஸ் என்ன, அதனுடைய அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நின்று உங்களை டிவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பவர்லாம் எவ்வளோ கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நாங்கள் இந்த கிளாஸ் எல்லாமே அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனலு. ஐபிஎஸ் பேனலுங்கும் போது இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக் அவுட் வந்து வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லைட்டாக அடிபட்டால் கூட உங்களுக்கு அந்த இது எதுவும் வராது, உடையிறதோ விரிசல் விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். பிரேம்லெஸ் மாடலு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்லெஸ் மாடல், ஃபுல் ஸ்க்ரீன் வரும் இந்த டிவியில், எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இந்த A+ பேனலு, A+ பேனலு இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB மெமரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனாலுமே 8 GB வரைக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அதுலேயே இது பண்ணிக்கலாம். நெட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் எந்த மாதிரி வேணும் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவி எடுத்துக்கலாம். ரூம் சைஸ் ஒரு 10x10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10x10னா கொஞ்சம் பக்கமாக நின்று தான் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரினா 32 இன்ச்சு போதும். ஒரு 10x16 இருக்குதுன்னா 45-43 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 ரூம்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஹாலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55-55 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரூம்பு சைஸு தகுந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன, அதாவது வயசானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 24 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம் டிவி. அது நார்மல் டிவி தான், 24 இன்ச்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு டிவி, இந்த சைஸ் எல்லாமே 32 இன்ச்சு டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா 45 இன்ச்சு டிவி, அது வந்து 43 இன்ச்சு, இது வந்து 50 இன்ச்சு டிவி, இது வந்து 55 இன்ச்சு டிவி. ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஃபிட்டிங்கு, 1 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. டிவி வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. அந்த ரேட்லேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் டிவி இருக்குது. 65 இன்ச்சு டிவி 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் டிவி இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, இங்கே லோக்கல் ஃபைனான்ஸும் போட்டு தரோம். அது இல்லாத பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இருக்குது. வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்குது, 4000 ரூபாய் கிடைக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிவி தான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் இருக்குது. எல்ஜி, சாம்சனு, சோனி அந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இந்த விலை கம்மியில் டிவி வாங்கி ஏமாற வேணாம். இதுக்கு எல்லாமே வாரண்டி இருக்குது, 2 இயர்ஸு, 3 இயர்ஸு, 4 இயர்ஸு அந்த மாதிரி வாரண்டி இருக்குது. எல்லா டிவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்குது. ஹோம் தேட்டரு, டிடிஹெச்சி, செப்லேசரு அந்த மாதிரி ஆஃபர் இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணும்னு பார்க்கலாம், நீங்க எது வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 20 வருடம் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஆதிலட்சுமி பர்னிச்சர்ஸ், பள்ளிப்பாளையம், வெப்படை, ஈரோடு.